பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் நல்லபடியா உங்களுக்கு செஞ்சிருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நம்ம ஒரு தலைப்பின் அடிப்படையில ஜபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஜபத்தின் வல்லமை, ஜபமே ஜெயம் என்கிற தலைப்புல நம்ம ஜபங்களை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல அப்போஸ்தல 4:28 29 அந்த வசனங்களை நம்ம ஒரு முறை பார்க்கலாம். அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையானது எதுக்குன்னா, ஊழியங்கள் ஜெயமான முறையில நடத்தப்படணும்னா நம்மளும் இந்த ஜபத்தை ஏறெடுத்தால் அது நமக்கு உதவியாய் இருக்கும். 29:30 பாருங்க, இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் மயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படிக்கு அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று சீஷர்கள் ஜெபித்தார்கள். அதே போல இன்றைக்கு நம்மளும் ஜெபிக்கணும், ஆண்டவரே உங்க நாமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் எங்களுடைய ஊழியங்களிலே நடக்கணும், பிணியாளிகள் குணமடையணும், உங்களுடைய கரத்தை நீட்டி ஆண்டவரே எங்களை உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லுகிறதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்று எப்படி ஜெபித்தாங்களோ அது போல நம்மளும் ஜெபிக்கணுமா? இப்படி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய கரம் நம் மேலே இருந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் எப்படி சீஷரானவர்கள் மூலமாய் நடப்பிக்கப்பட்டதோ அது போல நம்மளுடைய ஊழியத்திலும் அநேக காரியங்கள் நடக்கும். நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, யாருக்கும் பயப்படாமல், 29 பாருங்க, கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. நமக்கு எதிரா இருக்கவங்க நிறைய பயமுறுத்தல்கள் பண்ணலாம், ஆனாலும் கர்த்தருடைய கரம் நம்மளோட இருக்கும் போது அவருடைய வசனத்தை நம்ம தைரியமாய் போதிக்கும் போது யாராலையுமே எதையுமே செய்ய முடியாது. நம்ம செய்ய வேண்டியது அவரை சார்ந்து ஓட வேண்டிய ஊழியம் மட்டும்தான். எங்க சுயமுயற்சினால முடியாதுப்பா. நீங்க இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யுங்க, நீங்க உங்க கரத்தை நீட்டுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய வசனத்தை போதிக்கிறதுக்கான தைரியம் உள்ள ஆவியை எங்களுடைய இருதயத்துல ஊற்றுங்க சொல்லிட்டு அவங்க ஜெபித்தது போல நம்மளும் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவரே இந்த வேலையில யார் யார் உம்முடைய வார்த்தைகளை எடுத்து போதிக்கிறதுக்கு பயப்படுறாங்க? நிறைய பேர் ஆண்டவரே சபைகளில ஒரு வசனத்தை பேசுங்கன்னு சொன்னாலே பயப்படுறாங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை மற்றவங்க கிட்ட தெரிந்தவங்க கிட்ட பேசுறதுக்கு கூட எங்களுக்கு பயமா இருக்கு. ஆண்டவரே நாங்க பேசுறது கரெக்டா தப்பான்றது கூட எங்களுக்கு தெரியல. ஆண்டவரே இந்த வேலையில ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாங்கள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய வசனத்தை தைரியமா நாங்கள் போதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆவியை எங்களுடைய இருதயத்திலே நீர் ஊற்று வீராங்க. ஆண்டவரே இயேசுவானவரே உம்முடைய நாமத்தினாலே எங்களுடைய ஊழியங்களிலே அடையாளங்களும் அற்புதங்களும் சுகங்களும் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய கரத்தை நீங்க நீட்டுங்க, நீர் எங்களோடு இருங்க. ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே அப்பா நீர் கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் விதைத்துட்டு ஆண்டவரே நாங்கள் வர கிருப செய்யுங்க. விளைய செய்கிற ஆவியானவர் மற்ற காரியங்களை நீர் விளைய செய்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எத்தனை பேர் ஆண்டவரே ஊழியத்தை செய்கிறதற்கு ஆசை ஆனாலும் பயம் இருதயத்தை அண்டி கொண்டிருக்கிறதே அப்பா, இந்த நேரத்துல தைரியமுள்ள ஆவியை அவர்களுடைய இருதயத்திலே கொடுத்து உம்முடைய வசனத்தை போதிக்கத்தக்கதாக உம்முடைய வசனத்தை மற்றவர்களுக்கு புரிகிற அளவுக்கு பேசத்தக்கதான ஒரு ஞானத்தின் ஆவியை அவருடைய இருதயத்துல ஆண்டவரே நீர் ஊற்றுவீராக இயேசுவின் நாமத்தினால. அப்பா இந்த இரவுல ஆண்டவரே ஒரு தாயாரை பார்க்கிறேன், இந்த வேதத்தை படிக்கிறேன், ஆனா இதனுடைய அர்த்தம் எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்பா வேதத்தின் புதையல்களை காணுகிற கண்களை எங்களுடைய கண்களை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரே எங்க கண்களை திறங்க, ஆவிக்குரிய கண்களை திறங்க, வேதத்தின் புதையல்களை நாங்கள் அறிந்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்துல அந்த தாயாருடைய ஆண்டவரே ஜபத்தை ஏறு ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆண்டவரே அவங்களை படிக்கும் போதே அந்த வேதத்தை படிக்கும் போதே அதனுடைய அர்த்தங்களை உணர்கிறதற்கான ஆண்டவரே விசேஷித்த ஆவியா அவங்க இருதயத்துல நீர் ஊற்ற போகிறதற்காக உமக்கு நன்றி. நீர் அப்படியே செய்வீராக. இந்த இரவிலே தூக்கம் இல்லாமல் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்ல தூக்கத்தையும் பலத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. நீரே கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. எல்லாவற்றையும் கேள் ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.